அழைக்கிறான் மாதவன். வணக்கம். நான் 21 டேஸ் பிரம்ம முகூர்த்த கிளாஸ் ஜாயின் பண்ணேன். அதில் வந்து எனக்கு அந்த செகண்ட் டே கிளாஸில் வந்து கவனிக்கணும்னு சொன்னீங்கல்ல, அது வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறேன் நான். அதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக டென்ஷனாக, நான் நினைக்கிறது ஒரு விஷயம் நடக்கலை, நம்ம எதிர்பார்க்குறது ஒன்று நடக்கலைன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன், ரொம்ப இதாகிடுவேன். அது மாதிரி இல்லை, இப்போது நல்லா ரிலாக்ஸ் ஆகிறேன். எண்ணங்களில் கூட சில சமயத்தில் கவனிக்கும்போது மாற்றத்தை உண்டு பண்ணுறேன், உணர்வுபூர்வமாகவே அதை நான் உணர்றேன், ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கேன், நல்லா தூங்குறேன். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய 21 நாள் பிரம்ம முகூர்த்த வகுப்பு ஆன்லைன் ஜூமில் நடக்கிறதுக்கு செகண்ட் பேட்ச் நடக்கிறது. நீங்கள் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிங்க, லிமிடெட் சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. செகண்ட் பேட்சோட டேட் என்ன அப்படின்னு சொன்னால் July 10 to July 30 வரைக்கும் நடக்கிறது. ஃபஸ்ட் பேட்சோட ஃபீட்பேக் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா www.amsouls.com அப்படின்றதுக்குள்ள போய் செக் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணவங்களோட ஆடியோ ஃபீட்பேக்ஸ் இருக்குது, அவங்க கொடுத்த மெசேஜோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எந்தெந்த நாளில் எந்தெந்த மாதிரியான ப்ராக்டிஸ் நடக்க போது நம்ம என்னென்ன மாதிரியான மெடிடேஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வெப்சைட்லேயே ப்ரௌசர் நீங்கள் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பல பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வாழ்க்கையை வீணடிச்சிட்டு இருக்கோம். எந்த வகையில் அப்படின்னா இந்த ஒரு நேரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணி இந்த நேரத்தை கரெக்டாக முறையாக பயன்படுத்தாமல் வாழ்க்கையை வீணடிச்சிட்ருக்கோம். எந்த மாதிரி அப்படின்னா ஒன்று தூங்கி கழிக்கிறது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற செயல்களில் ஈடுபடுறது, மொபைல் யூஸ் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு நாள் முழுவதும் மொபைல் யூஸ் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது டிவி பார்க்குறதா இருக்கலாம், இல்லை வெளியே போய் நண்பர்களிடம் பேசுகிறதா இருக்கலாம். அதாவது நண்பர்களிடம் பேசுகிறது தவறு அப்படின்னு சொல்லி சொல்லலை, தேவையில்லாமல் நீங்கள் இதையே பண்ணிட்டுருக்கிறீங்கன்னா தான் பிரச்சனைன்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ என்ன இன்ஸ்டாகிராம் அப்படின்னா ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணுறது, யூடியூப் அப்படின்னா ஷார்ட்ஸை ஸ்க்ரோல் பண்ணுறது, அப்புறம் என்னென்ன மாதிரியான ஆப் இருக்கோ, டேட்டிங் ஆப் இருந்தால் டேட்டிங் ஆப்பில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, யூடியூப்பில் போயிட்டு கமெண்ட்ஸ்லேயே வந்து ரிப்ளை பண்ணிட்டுருக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் நம்மளோட நேரத்தை வீணடிச்சிட்ருக்கோம். இந்த டைம் அப்படின்றது தான் வந்து ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு விஷயம் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்காது அப்படின்ற மாதிரி பல பழமொழிகள் இருக்குது இந்த நேரத்திற்காக. ஏன்னா ஒரு விஷயத்தை விட்டுட்டா திரும்ப எடுக்க முடியாதுன்றது என்னென்னா அந்த நேரம் மட்டும்தான், அதனால தான் அதுக்கு வந்து அவ்வளோ ஒரு ப்ரீஷியஸாக சொல்கிறாங்க. அப்படின்னும்போது அந்த நேரத்தை நம்ம எப்படி முறையாக பயன்படுத்துறது அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கனவுகள் உண்டு. நம்ம இதை பண்ணணும், நம்ம அதை பண்ணணும், நம்ம அதை செஞ்சு சாதிச்சு காட்டணும், நம்ம இதை செஞ்சு சாதிச்சு காட்டணும், நம்மளோட லைஃப்பில் நம்ம இவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருக்கணும், இந்த மாதிரி ஒரு அந்தஸ்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே பெரிய பெரிய கற்பனைகள் உண்டு. ஆனால் ஏன் எல்லாருனாலையும் சாதிக்க முடியல அப்படின்னா நீங்கள் அது விதி அப்படின்றதுக்குள்ளெல்லாம் போகாதீங்க. ஏன் சாதிக்க முடியல அப்படின்னா முதல்ல உங்களால் செயல்கள் பண்ண முடியல. அந்த செயல்கள் பண்ணுறதுக்கு தடையாக எது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, உங்களோட நேரத்தை வீணடிக்கக்கூடிய எது இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தான் நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்களே தவிர மற்ற உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் பண்ணுறதே கிடையாது. இல்லை இப்போது உங்களுக்கு ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, இல்லை ஒரு ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு குரூப் 4 அந்த மாதிரி எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. ஆனால் ஏன் உங்களால் எந்திரிச்சு படிக்க முடியல அப்படின்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது, இருந்தாலும் மற்ற சந்தோஷங்களுக்காக நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறீங்க. சாக்ரிஃபைஸ் பண்ணுறதை தாண்டி என்ன பண்ணுறீங்கன்னா தேவையில்லாமல் நீங்கள் ஏமாந்துடுறீங்க. பல பேர் சொல்கிற கூட கேள்விப்படுறேன், இந்த பிரம்ம முகூர்த்த வகுப்பில் கலந்துக்கணும்னு ஆசை தாங்க, இருந்தாலும் என்னால் காலையில் எந்திரிக்க முடியல, மற்ற விஷயங்கள்லேயே தான் என்னோடய ஈடுபாடு இருக்கே தவிர இதை பண்ண முடியல பண்ண முடியல பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. பண்ண முடியல அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தேவையற்ற விஷயங்களில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ அதில் ப்ரியாரிட்டி இல்லை. அப்போ நீங்கள் இங்கே செய்யக்கூடிய விஷயங்கள் தவறா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தவறு கிடையாது. அதாவது மொபைல் யூஸ் பண்ணுறது தப்பா, டிவி பார்க்குறது தப்பா, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தாலும் தவறு கிடையாது. இது என்டர்டைன்மெண்ட்டோட நின்றுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஆனால் வாழ்க்கை முழுவதும் இதையே எடுத்துகிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா தான் பிரச்சனை. அப்போது என்னென்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்றதுல ஒரு கவனம் வேணும். நம்ம செய்யக்கூடிய ஒரு ஒரு செயல்களுக்கு பின்னாடியும் உங்களுக்கு ஒரு எண்ணம் என்னவாக இருக்கணும்னா இது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா. நம்ம செய்யக்கூடிய செயல்கள் இப்போ நீங்கள் ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இது என்னோடய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான பாதையில் நான் பயணம் பண்ணிகிட்ருக்கிறேன்னா இல்லை நேரத்தை வீணாக செலவழிச்சிட்ருக்கேன்னா அப்படின்றதில் மட்டும் ஒரு கவனம் வேணும். இப்போ நீங்கள் சீரியல் பார்க்குறீங்க, சீரியல் எல்லாமே ஒரே மாதிரியான சீரியல் தான் இருக்குது. நான் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் காலேஜ் படிக்க போன காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே நான் பார்க்கக்கூடிய வீட்டில் பார்க்கக்கூடிய சீரியல் எல்லாமே யாரோ ஒரு போலீஸ் இருக்கிறாங்க, ஒரு வில்லி இருக்கிறாங்க, அந்த போலீஸு வந்து அந்த வில்லிக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, நான் இந்த சைடு வந்து ஒரு நல்லவங்க இருக்கிறாங்க, இவங்களை வந்து இவங்க பழி வாங்குறாங்க, இது எல்லாமே இப்படியே தான் போயிட்டுருக்கு. அந்த காலத்தில் அந்த அத்திப்பூக்கள் சீரியல்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய சீரியல் எல்லாத்துலேயுமே தான் சொல்கிறேன். அப்போ என்னன்னா அந்த ஸ்கிரீன் பிளேல ஒரு சேஞ்சஸ் இருக்குது,
அந்த கதையில எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. என்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறீங்க, இதை பார்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அப்போ வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் என்னவோ, இந்த ஆன்மாவை கரை சேர்ப்பதற்கான விஷயம் என்னவோ, இங்கே இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயிப்பதற்கான விஷயம் என்னவோ, அதை மேற்கொள்வதற்கு நீங்கள் தயாராகிடணும். அப்போ அந்த நேரம் அப்படின்றத முறையாக நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஆளும் வெற்றியாளர் தான். ஏன் வந்து உங்களால் முடியல அப்படின்னா, தேவையில்லாத சில சந்தோஷங்களுக்காக உங்களோட நேரத்தை நீங்கள் வீணடிச்சுட்டு இருக்கிறீங்க. அது மொபைல் ஃபோனில் இருக்கலாம், ப்ளே ஸ்டேஷனில் இருக்கலாம், சிஸ்டமில் இருக்கலாம், எதில் வேணால் இருக்கலாம். வெளியே போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணுற டைமாக இருக்கலாம், போய் பசங்கூட பேசுகிறக்கூடிய டைமாக இருக்கலாம், போய் சும்மா ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா வீணாக தானே டைம் செலவாகுது. என்ன ப்ரோஜனம் இருக்குது? ஏதோ ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக பேசுறீங்களா, இல்லை உங்களோட கெரியர் ரிலேட்டடாக பேசுகிறீங்களா, இல்லை இந்த மாதிரி நானும் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம், இந்த வளர்ச்சியை நாங்கள் கொண்டு போகலான்னு இருக்கும், அதுக்காக நான் இந்த முழு நாளும் வந்து நான் செலவு பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க செலவு பண்றீங்களா, தப்பில்லை. சும்மா வெட்டியா நீங்க போய் பேசிட்டு இந்த காலத்தை கழிக்கிறதுன்றது ரொம்ப 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 தப்பான விஷயம். அப்போ ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு செயல் செய்தாலும், ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணாலும் சரி, ஷார்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணாலும் சரி, போய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசினாலும் சரி, இந்த நேரம் உபயோகமா நான் பயன்படுத்தலாம் அப்படின்றதுல மட்டும் ஒரு கவனம் இருக்கணும். அதுக்காக நான் என்டர்டைன்மெண்ட் வேண்டாம்னு சொல்லி சொல்லல, என்டர்டைன்மெண்ட் அவசியம். ஏன்னா பொழுதுபோக்குன்றது ஒரு மனிதனுக்கு மிக 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 அவசியம், ஆனா அதுவே வாழ்க்கையாக நீங்க வச்சுக்க வேணாம்னு தான் சொல்லி சொல்றேன். அதனால் கவனம் 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 எதில் அப்படின்னா, ஒரு ஒரு செயல்கள் மீதும் கவனம். இது தேவையா தேவையில்லையான்றதுல மட்டும் ஒரு கவனம் இருந்துட்டீங்கன்னா உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோன்றதுல மட்டும் ஒரு கவனத்தை வச்சுங்க. ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம், ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.